ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து அது நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன், ஏன்னா அது கருத்து போயிடக்கூடாதுங்கிறதுனால. அப்புறம் தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, கடுகு அப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க, உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, அப்புறம் காயப்பொடி, அதுக்கப்புறம் வத்தப்பொடி வந்து பச்சை மிளகாய் பத்தாதவங்க அந்த உரப்பு பத்தாததுக்கு இந்த இதையும் நம்ம சேர்த்துக்கலாம், வத்தப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொதிக்கிறப்ப. இப்போ இந்த கத்திரிக்காயையும் தக்காளியும் நம்ம ஒரு பேனில் வேக வைக்கலாம். இது கூடவே நான் பச்சை மிளகாயையும் சேர்த்து வேக வச்சிடுறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வந்து நல்லா கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா வேகிற வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா வெந்து மசிஞ்சிருக்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம தனியாக இழுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது சூடு ஆறட்டும். இதோட சூடு ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் வந்து இந்த வெசலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுந்து பருப்பும் போட்டிருக்கேன். இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த இதை வந்து சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை உபயோகப்படுத்திக்கலாம். அதாவது காய் வேக வச்ச அந்த தண்ணியவே நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு பிஞ்ச், காயம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வத்தப்பொடி எனக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டியாக வேணுங்கிறவங்க இந்த பதத்தில் வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நல்லா குச்சா தான் அதோடய பச்சை வாடிகள் ஸ்பைசஸோட பச்சை வாடிலாம் போகும். இப்போ நான் வந்து கொத்தமல்லி தலையை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மேட்டாம்படி தூவி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை கட்டியாக வேணுங்கிறவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் வாட்டரியாக பண்ணியிருக்கேன். இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் நம்ம வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.